ஹாய், வெல்கம் டு ஜாஸ் எலக்ட்ரானிக்ஸ் அகாடமி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசி அண்ட் டிசி. ஏசி அண்ட் டிசி அப்படின்னா என்ன? ஏசிங்கிறது வந்து நம்ம இபிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டு, டிசிங்கிறது பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட். இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன, இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டீலையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏசிங்கிறது வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மாறுதிசை மின்னோட்டம்னு சொல்லி தமிழில் இதை சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டிசி, இது டைரக்ட் கரண்ட்டு, இதை தமிழில் வந்து நேர்திசை மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஏசியோட வேவ்ஸ். ஏசியோட கரண்ட் இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி மேலேயும் கீழே ஏறி ஏறி இறங்கும், இதுதான் வந்து ஏசியோட வேவ்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற பிக்சர் வந்து டிசி, இதான் டைரக்ட் கரண்ட் வந்து நேரடியாக போயிட்டே இருக்கும் கோடு மாதிரி, எந்த ஜிக்ஸாக இதில் இருக்காது. ஏசி டு டிசி அதாவது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து டயோடுன்னு சொல்லி ஒரு ஸ்பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆனோடு கேத்தோடு அப்படின்னு சொல்லி பொலாரிட்டி இருக்குது. ஆனோடுங்கிறது ப்ளஸ்ஸு, கேத்தோடுங்கிறது மைனஸ்ஸு. இந்த டயோடுங்கிற ஸ்பேர் வந்து சர்க்கியூட்டில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பேரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்னங்க? டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மூன்று வகைப்படும், ஸ்டெப் டவுன், ஸ்டெப் அப், ஆட்டோமேட்டிக். நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி, இதிலிருந்து தான் நமக்கு வந்து டயோடை கனெக்ட் பண்ணி ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டாலும் அதில் ப்ரைமரி செகண்டரின்னு சொல்லி ரெண்டு காயில் இருக்கும். ப்ரைமரிங்கிறது இன்புட்டு, செகண்டரிங்கிறது அவுட்புட்டு. அது ப்ரைமரியில் ஏசி வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம 220 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, அவுட்புட்டில் வந்து அதோட 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர், 12 வோல்ட் நம்ம வச்சிருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் என்னவோ அந்த அவுட்புட் அது கொடுக்கும், ஏசி வோல்டேஜை தான் கொடுக்கும். ஓகேங்களா? ப்ரைமரிக்கு செகண்டரிக்குள்ள டிஃப்ரெண்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ப்ரைமரி காயில் பொறுத்த வரைக்கும் திக்னஸ் கம்மியாக இருக்கும், சுற்றுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அதனால் அது ஓம்ஸ் அளவு அதிகமாக இருக்கும். செகண்டரியை பொறுத்த வரைக்கும் அதில் திக்னஸ் கூட இருக்கும், அந்த கம்பியோடது காப்பரோடது அதோடய சுற்றுகளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், அதனால் ஓம்ஸ் ரேஞ்ச் கம்மியாக இருக்கும். இதை வச்சு நம்ம ப்ரைமரி செகண்டரி இந்த டிஃப்ரெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம டயோடு மூலமாக ஏசியை டிசியை எப்படி மாற்றுன்றதை நம்ம வந்து பார்ப்போம். டயோடில் வந்து கோடு போட்டிருக்க பகுதி வந்து கேத்தோடு, கோடு போடாத பகுதி ஆனோடு அப்படின்னு சொல்லுவாங்க. கேத்தோடுங்கிறது மைனஸ்ஸு, ஆனோடுங்கிறது ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க, நாலு டயோடை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். டயோடோட ஆனோடும் ஆனோடும் இணைந்த பகுதி மைனஸ் வோல்டேஜ் ஆகவும், கேத்தோடும் கேத்தோடும் இணைந்த பகுதி ப்ளஸ் வோல்டேஜாக அவுட்புட்டாக எடுக்கிறோம். அதே மாதிரி ஆனோடும் கேத்தோடு இணைந்த பகுதி ஒரு முனை வந்து ஏசி ஃபஸ்ட்டு, இன்னொன்று ஆனோட கேத்தோடு இணைந்த பகுதி ஏசி டூ, அதாவது இன்புட்டாகவும் நம்ம எடுக்கிறோம். ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் பற்றி சொன்னது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதை பற்றி. இது வந்து எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க, இதுக்கு பொலாரிட்டி உண்டு, ப்ளஸ் மைனஸ். கோடு போட்ட பகுதி வந்து மைனஸு, கோடு போடாத பகுதி ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபை ரெடி பண்ணோம்ல, ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி டெர்மோ சொன்னல, அதுலேருந்து ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்லையும் மைனஸை மைனஸ்லையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வோல்டேஜ் அவுட்புட் கொடுக்கும். இதோட வேலை என்ன அப்படிங்கிறா, சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ். நமக்கு தேவையான வோல்டேஜை வந்து இழுத்து எடுத்துக்கிட்டு நம்ம தேவைப்படும்போது வெளிப்படுத்தும், இதான் இதோட வேலை. ஓகேங்களா? இதை டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், அதுக்கடுத்து கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரில் மைனஸில் டயோட்லேருந்து வரக்கூடிய மைனஸ் லைனையும், ப்ளஸ்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் லைனையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ரெடி ஆயிடும். இதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதும்.